அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ இயல் இரண்டில் அமைஞ்சிருக்கிற முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்ற ஒரு பாடம்தான். நம்ம எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. முதல் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, உயிர் எழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ் வரைக்கும். மெய் எழுத்துக்கள் இக்கு முதல் இன்னும் வரைக்கும். அப்போது மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இது இரண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர் மெய் எழுத்துக்கள் பிறப்பதற்கு இந்த 30 எழுத்துக்கள் தான் அடித்தளம். அதனால் இதைத்தான் என்ன பண்ணுறாங்க, முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த முதல் எழுத்துக்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 30 முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே யானைப்படம் கூட்டிருக்காங்க. யானைகள் எப்போதுமே கூட்டமாக ஒன்றை ஒன்று சார்ந்து தான் அதை போகும். அதான் முதல் எழுத்துக்கள். அந்த யானை வந்து ஒரு பெண் யானை வந்து தலைமை தாங்குது. பார்த்திங்க அப்படின்னா சின்ன யானைகள்லாம் பின்னாடி வருது. அந்த சார்பு எழுத்துக்கள் என்ன பண்ணுது, அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்படி சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பில் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உயிர்மைனா என்ன, ஆயுதம்னா என்ன, இந்த ரெண்டு சார்பெழுத்துகளை பற்றி தான் பார்க்க போறீங்க. மிச்சம் என்ன பண்ண போறீங்க, மேல் வகுப்புகளில் பார்க்க போறீங்க. கவனிங்க, உயிர்மை எழுத்துக்கள் ஏன் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயிர் மெழுத்துக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா, இக்கு அப்படின்றது வந்து மெய்யெழுத்து, அ கூட்டல் அ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து. இக்கு அ இது ரெண்டும் சேர்ந்து க அப்படின்னு சொல்லி ஒரு உயிர்மை எழுத்து பிறக்குது பார்த்தீங்களா. இதனால் இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து ஒரு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்மை எழுத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யும் இதென்ன ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது மெய்யினுடைய வடிவடிவத்தை பெற்று தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரும். இப்போது இக்கு கூட்டல் அ ஈக்குவல் டு க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இங்கே மெய்யெழுத்தினுடைய வரிவடிவம் என்னது, இக்கு. அதில் என்னுடைய புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா க, அதனுடைய வரிவடிவத்தை தான் அந்த உயிர்மை எழுத்துக்கள் பெற்று வரும் பார்த்துங்களா. அதே மாதிரி இதனுடைய ஒலிக்கும் என்ற கால அளவு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்து எந்த மாத்திரை பெற்றுகிறோ அதனுடைய மாத்திரை அளவை தான் பெற்று வரும். இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பெற்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஆவன போட்டிங்கன்னா அது காவாக மாறும், அப்போ நெடிய எழுத்தாக மாறும். அப்போ உயிர் எழுத்துக்களுடைய கால அளவு பெற்று தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரும். இது வந்து முதல் எழுத்துக்களை ரொம்ப சார்ந்த வகையினால இது ஒரு சார்பு எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஆயுதம். இது வந்து நமக்கு தெரியும், அக்கனா 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற ஒரு தனி வடிவத்தை வந்து பெற்றிருக்கின்ற ஒரு எழுத்து தான். இது வந்து 3 புள்ளி, 36 புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்லி வேறு பேர்கள்லாம் இருக்கு. இதனுடைய ஒழிப்பு முறை வந்து நுட்பமான ஒழிப்பு முறை, அக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று அது சொல்லின இடையில மட்டும்தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டு அக்துன்னு சொல்கிறோம், ஆ அக்கு து. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறில் எழுத்திருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்திருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா து அப்படின்றது வந்து ஒரு வல்லின எழுத்துக்கள். வல்லினம் எது உயரம் மீறி வந்து ஒரு சொல்லுது அக்து அப்படின்னு சொல்லி இருக்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் வந்து தனித்து என்னைக்குமே இயங்காது, எப்போ பார்த்தாலும் கூட சேர்ந்துட்டு அவர், அதனால தான் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சார்பெழுத்துகளினுடைய வகை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், இதை எழுதுனது யார் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி.
இது வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு ஒன்று இந்த திருக்குறள். இது வந்து 133 அதிகாரம் இருக்குது, 1330 குறள் இருக்குது. இந்த திருக்குறளில் சொல்லப்படாத இது எதுவுமே கிடையாது. சொல்லக்கூடியதோ சொல்லப்படாதது எதுவுமே, திருக்குறள் இல்லாத எதுவும் கிடையாது, சொல்லாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து ஒரு உலக பொதுமுறை நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நூலாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திருவள்ளுவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பெயர்கள் வழங்குறாங்க. வான்புகழ் வல்லவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி சில சிறப்பு பெயர்களை வழங்குறாங்க. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளை கொண்டிருக்கு. ஒன்று அறத்துப்பால், ஒன்று பொருட்பால், இன்னொன்று இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வழிகாட்டியாகத்தான், அறநூலாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த திருக்குறளில் இல்லாத செய்திகளே கிடையாதுன்னு முன்னாடியே சொன்னேன். 7 சொற்கள், அதாவது 7 மேலே 3 கீழே, சார் மேலே 4 கீழே 3, இப்படி 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தருகின்ற ஒரு அறநூலாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ கடவுள் வாழ்த்து. இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்தாக எது இருக்குது அப்படின்னா அதுதான் தொடக்கம். அதே மாதிரி நம்மளுக்கு உலகத்துக்கெல்லாம் தொடக்கம் என்ன, ஆதி பகவன் தான். பகவன் அப்படின்றது வந்து எங்கே என்ன, அது கடவுள். கடவுள் மட்டும்தான் சொல்ல, இந்த கடவுள்னு சொல்லலை புரியுதுங்களா. இப்போ கடவுள் அப்படின்றது வந்து உலகத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வான் சிறப்பு. விண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்றார். விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இப்போ மழை வந்து உரிய காலத்துல பெஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாம் வந்தும் என்ன பண்ணும், பசி இல்லாம துன்புல்லாம வாரும், இல்லை அப்படின்னா துன்புறும் அப்படின்னு சொல்றாரு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்தில் உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். ஏன்னா பசு மழை பெஞ்சால் மட்டும்தான் புல் தலையும், புல் இருந்தால் மட்டும்தான் செடிகள் வரும், செடி வந்தால் நம்ம தண்ணி வரும், தண்ணி வந்தால் என்ன பண்ணுவோம், நாற்று நடுவோம், நாற்று நடுவோம், பசியாரும், நமக்கு எல்லாமே என்ன பசியாரும், உலகத்தினுடைய எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது, மழை தான் காரணம். அடுத்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழைன்னு சொல்கிறாரு. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான். உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சு இந்த மழை அப்படின்னு சொல்கிறோம். உரிய காலத்தில் பெய்து காப்பது மழை தான். எப்போ தேவையோ அப்போ பெஞ்சு காக்கிறது இந்த மழை தான். மழை தான் நமக்கு வாழவும் வைக்கிறது, என்ன பண்ணுது, அழியவும் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லாது. அடுத்து நீத்தார் பெருமை. இப்போ செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செயலாகாதவர் அப்படின்னு சொல்கிறார். பெரியவங்க பார்த்தீங்கன்னா முடியாத செயலை கூட முடித்து காட்டுவாங்க. ஏன்னா சிறியவர்கள் என்ன பண்ணுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் பெரியவங்க, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். பெரியோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடியாத செயல்களையும் முடித்து காட்டுவாங்க. சிறியவர் என்ன பண்ணுவது, முடியாது என்பார்கள். எந்த செயலையும் முடித்து காட்டுறவர் தான் யார், பெரியோர். பெரியோர்னால் பெரியவங்க கிடையாது, பெரியோர் அப்படின்றது. செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சிறியோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. நாம் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையார் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. புரியுதுங்களா, தன்னை விட தன்னோட பிள்ளைகள் அறிவுடையாங்க என்றாங்க அப்படின்னா மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இப்போ அப்பா விட மயன் அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்னா அப்பாவுக்கு பெருமை தானே. அதான் அடுத்து ஈன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ தன் பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் வந்து
பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாங்களாம். ஏன்னா தன்னோட பிள்ளையோட புகழை வந்து கேட்குற ஒவ்வொரு தாயும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பெற்றப்போ கூட சந்தோஷப்படாமல் அப்போது படுற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது அளவு கடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பு உடையவர் தம் உடம் பிறப்பேற்கே என்பார்கள். அன்பு யார்கிட்டையுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அன்பு எல்லா பேர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தன்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உண்மையான உயிர் உள்ள உடம்பு தான். அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோழ்ந்தேன். நம்மக்கிட்ட எல்லா பேர்த்திட்டையும் பெரும்பாலும் அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பு இருந்தால் மட்டும்தான் உண்மையான உடம்பு, அன்பு இல்லை அப்படின்னா பெரு எலும்பும் தோடும் தான். அடுத்து இனியவை கூறல். பணிவுடையன் இன் சொல்லால் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன் சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஏன்னா பணிவு யார்கிட்டையாவது பணிவாக பேசணும், இன் சொல்ல இனிமையான சொல்ல பேசணும். இது வந்து ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற மிகச்சிறந்த அழகு அப்படின்னு சொல்கிறான். எங்கே போனாலும் பணிவாக இருக்கணும், இனிமையான சொல்ல பேசணும், கடுமையான சொல்ல பேசக்கூடாது, பணிவாக இருக்கணும், யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றதான் அதை சொல்கிறாரு. அடுத்து இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய் உண்பதற்கு போன்றதாகும். இனிமையான சொற்கள் ஏகப்பட்ட சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பேசுவது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னா நல்ல கனி இருக்குது அந்த கனியை சாப்பிடாம கடு கசப்பான காயை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். இனிமையான சொல்ல கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் தன்னுடைய குரலால் சொல்கிறார்.